விநாயக பெருமானே, மகாலட்சுமி தாயே, சரஸ்வதி தாயே, என்னைக்கும் போல இன்னைக்கு வியாபாரம் அமோகமா நடக்கும். முதலாளி, நான் வேணா போய் அவரை நம்ம கடைக்கு கூட்டிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவரு நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு, வேற யாரையும் பேச மாட்டாரு. பேச வச்சிருவாங்க. பேச மாட்டாரா? ஏன், அவரு உண்மையா இல்ல மௌன விரதமா? டேய், அவருக்கு திக்கு வாயிடா. திக்கு வாயா? அவர் என்ன கேட்கணும் நினைக்கிறாரோ அதுக்குள்ள நான் எடுத்து கொடுத்துருவேன். அதனால நேரா நம்ம கடைக்கு தான் வருவாரு. வாங்க சாத்துக்குடி தானே. மாதுளம் பழம், ஆப்பிள், ஆப்பிள், அண்ணாச்சி பழம் கொடுங்க. பணம் 40, 60, 20, 120. சரி வாங்க வரங்க. யாருங்க முதலாளி இந்த பாலா சார்? டேய், இவரு தாண்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரிய சூப்பர் ஹீரோயினா இருக்கிற நடிகை நர்மதாவோட டிரைவரா? டேய், அவரு தாண்டா பாடி கார்டு, மேனேஜரு, டிரைவரு, எல்லாம் அவரு தாண்டா. வாங்க தம்பி, எல்லா பழமும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அண்ணே, சீக்கிரம் போய் ஜூஸ் போடுங்க. அண்ணே, ஒரு நிமிஷம், வர வழியில பெருமாள் கோயில் போயிட்டு வந்தேன். ஓ, இந்தாங்க பிரசாதம். என்ன தம்பி, நர்மதாமா போட்டோவை பர்சுக்குள்ளேயே வச்சிருக்கீங்க, அதோட தெய்வ பிரசாதத்தையும் வச்சிருக்கீங்க, தெய்வீக காதல்னு சொல்லாம சொல்றீங்களா? ஆமா, இன்னைக்கு எங்க ஷூட்டிங்? இன்னைக்கு ஏபிஎம் ஸ்டுடியோல டூயட் சாங். டூயட் சாங்? அப்போ மேடம் அங்க டூயட் சாங்ல இருப்பாங்க, நீங்க ஹீரோ, அப்படியே டைஸா உள்ள நுழைஞ்சிருவீங்க. நீங்க அங்க போறதுக்கும் டூயட் சாங் ஆரம்பிக்கிறதுக்கும் சரியா இருக்கும். Thank you.
சுவாசத்திலே என் ஆயுள் வரை வாழ்ந்திட வேண்டும் அடி. பொழுதுபோக்க வேண்டாமா? பாலா சார் வணக்கம். உங்ககிட்ட ஒரு கேள்வி, கரெக்டா பதில் சொல்றீங்களான்னு பாப்போம். இப்ப இருக்குற ஆப்பு கோழி முட்டையில இருந்து என்ன வரும்? இது தெரியாதா? கோழி குஞ்சு குஞ்சு. ஊனத்தை கிண்டல் கிண்டல் பண்ற நீங்களா மனுஷங்களா? மனசு புரிஞ்சுக்க தெரியாத நீங்களா? என்ன பிரயோஜனம்? நல்ல ரிப்போர்ட்டர்களோட பேர்லாம் கூட உங்களை மாதிரி ஆளுங்களா இருந்தா கேட்டு போகுது. உங்களுக்கு அறிவில்லை? நீங்க படிச்ச படிப்புக்கு என்ன என்ன பெருமை இருக்கு? பேனாக இருக்கிற பெருமையை அசங்கப்படுத்திக்கிட்டு ஏன் அலையிறீங்க? முடிவு உனக்கே தெரியாம உனக்கு காதலிச்சுட்டு இருந்தேன். என்னடா இப்படி சொல்றேன்னு கோவப்படாத. உன்னை காதலிக்கிற விஷயம் எனக்கே தெரியாது. காதலிக்கிறதுக்கு பணம், பர்சனாலிட்டி, இது எல்லாத்துக்கும் மேல தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தைரியம் இருந்த வயசுல பர்சனாலிட்டி இல்லை, பர்சனாலிட்டி இருந்த வயசுல பணம் இல்லை. இப்பதான் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு போல இருக்கு.